கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூர்ணமாய் பதிலளிப்பார். உண்மையான விசுவாசம் உள்ளவன கர்த்தரா பார்த்துக்குவார். இடும்பு செய்கிறவனா அவனுக்கு பெர்ஃபெக்டாக கொடுக்கும், அவனுக்கு அவனுக்கு பார்த்துக்குருவார். நீ அவனை விட்டுருங்க, அவன் எப்படி பண்ணிட்டான் அவனை பண்ணிட்டான் அவர் அவர் டீல் பண்ணுவாருங்க, நீங்கள் அதில் டீல் பண்ணவே பண்ணாதீங்க. அவனுக்கு பெர்ஃபெக்டாக கொடுப்பாரு. பெர்ஃபெக்டாக கொடுப்பார்னா ஐயோ அது கிருபல்லையே, உங்கள் மேலே வைராக்கியம் அமைக்கிறாருங்க. ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு வாக்கு தத்தம் நிறைவேறணும். அதுக்கு இந்த வாக்கு தத்தத்தை அவரோட சித்தத்துக்கு விரதமாக எவனான்னு அவருக்கு விரதமாக நிற்கிறான் மாதிரி அர்த்தம். கீழே வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாக இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை. கர்த்தருக்கு காத்திருக்கீங்களா? ஏதாவது எதிர்பார்த்துருக்கீங்களா? வாக்கு தத்தம் எதிர்பார்க்க, அப்போனா திடமனதாக இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை சிறப்படுத்துவார். திடமனதாக இருங்குங்கிறத மெசேஜ் பைபிளில் பி பிரேவ், டோன்ட் கிவ் அப்னு இருக்கு. தைரியமாக இருங்க, விட்டு விடாதீங்க. அங்கே 112 சொல்லுறது இல்லையா, துர்ச்செய்தியை கேட்கறதுனால் அவன் பயப்பட மாட்டான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கான். என்ன கெட்ட செய்தி வந்தால் கூட அவன் அசைய மாட்டான், வார்த்தையில் ஸ்ட்ராங்காக இருக்கான். அப்படிப்பட்டவனுடைய இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். சுகத்தை விசுவாசிக்கிறீங்களா? கடனற்ற வாழ்க்கை விசுவாசிக்கிறீங்களா? கடன் இருக்குன்னா, கடன் இருக்கு நிறைய இருக்குன்னா, ஆண்டவரே கடன்லாம் அடைங்க அப்படிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. வீட்டுக்கு போங்க, ஒரு அட்டை எடுங்க, அவனுக்கு விலை கொடுக்கணும், இவனுக்கு விலை கொடுக்கணும், அவனுக்கு விலை கொடுக்கணும், சில்லற கில்லற எல்லாம் சேர்த்து மொத்தமாக கூட்டலை போடுங்க. ஆண்டவரே இவ்வளவு கடன் இருக்குது, எவனாயிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தாண்டுவோன்னு சொன்னால் அது அப்படியே ஆகணும். இயேசு நாமத்தில் மலையே பெயர்ந்து போ, மலையே பெயர்ந்து போ அப்படி சொல்லணும். ஸ்பெசிஃபிக் பண்ணிடணுங்க, கடன் இருக்குது. ஆமாம், எதே இருக்குது அப்படின் கூடாது, ஸ்பெசிஃபிக் பண்ணி அடிக்கணும். சும்மா கொந்தாங்குறையில் பேசக்கூடாது, கரெக்டாக அப்படி இருந்தீங்கன்னா கரெக்டாக வரலாம். எவ்வளோ வேணும்னு கேட்டால் பார்த்து கொடுங்கன்னு சொல்லக்கூடாது. எவ்வளோ வேணும், உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது. விசுவாசிக்கிறீங்கன்னா முதல் காரியம் என்னோட வார்த்தையில் உறுதியாக இருக்கணும். ரெண்டாவது காரியம், விசுவாசிக்கிறீர்கள் என்றால் என்னோட வார்த்தையை படிக்கிறீங்களா? படிக்க படிக்க உள்ள பிக்சர் உருவாகும். வார்த்தை ஒவ்வொன்றும் என்னங்க, பிக்சர் லாங்குவேஜுங்க. பிக்சர் உள்ளே உருவானதுக்கப்புறம் அந்த பிக்சர் உள்ளே உருவாகுது. வார்த்தையை கேட்க விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனோட வார்த்தையை கேட்கறனால வரும். பார்த்தீங்களா, என்ன பிக்சர் உருவானதோ அதை கேட்ட வார்த்தையை கேட்க கேட்க அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு மெருகாகிட்டே இருக்கும். நாளுக்கு நாள் அப்படியே உங்களுக்கு கிளியர் பிக்சராக வரும். பிக்சர் உள்ளே வந்துருச்சு என்றால் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிடும். இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கணும். ஆண்டவரே கடன்லாம் அடைச்சதுக்காக நன்றி, மாற்றம் ஏற்பட்டதுக்காக நன்றி, மறுரூபம் ஏற்பட்டதுக்காக நன்றி, ஒரு அடுத்த நிலைக்கு எங்களை தூக்குறதுக்காக நன்றி அப்படின்ட்டு நன்றி சொல்லணும். எப்போ நன்றி சொல்லுவீங்க? ஜெபம் பண்ணி ஆரம்பித்த உடனே சர்ச்சுக்கு வந்து எல்லாரும் பாடுறாங்க. நீங்கள் எப்படி இடிச்ச புலி செல்வராஜ் மாதிரி நின்னீங்கன்னா நீங்கள் அது யாருன்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. நீங்கள் அப்படியே நின்னீங்கன்னா நீங்கள் வேற எதே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அர்த்தம். அது ஆள் யாருன்னு தெரியாது எனக்கு இது வரைக்கும். நீங்கள் வேற எதையும் எதிர்பார்த்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். சுகத்தை எதிர்பார்க்குறீங்க, வெற்றியை எதிர்பார்க்குறீங்க, நல்வாழ்வை எதிர்பார்க்குறீங்கன்னா வாயை திறந்து பேசணும். ஆண்டவர் தான் ஆபிரகாம்ட சொன்னாருங்க, மனத்து நட்சத்திரங்களை பார், பூமியின் மணலை பார், அப்படியும் சந்ததி இருக்கும். அப்படி பிக்சர் கொடுத்துட்டார். பிக்சர் கொடுத்தா மட்டும் போதாது, வாயை திறந்து பேசணும். பேரை மாற்றி விட்டார். அப்ராம்ல அப்ரஹாம் வயலில் வேலை பார்க்கும்போது அத்தான் ஆபிரகாம், மாமா ஆபிரகாம் அப்படியே அவர் எப்படி சொன்னாலும் தெரியாது. எப்போ பார்த்தாலும் ஆண்டவனே ஆண்டவனே சொல்லலாங்க, ஒரே ஒன்று தான் சொன்னான்ருக்கு. ஓயாமல் ஆண்டவனே ஆண்டவனே சொல்லிக்கிட்டல, ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. அத்தான் நாளானது எப்போ பார்த்தாலும் ஆண்டவனே ஆண்டவனேன்னா ஒரு ரொமான்டிக்காக இருக்காது. அத்தான் மாமா ஆபிரகாம் ஆபிரகாம் சொல்லும் பொழுது என்ன வருது என்றால், விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். பிக்சர் உருவாகுது. அவளும் அவரும் கூப்பிடும் போது சரால் சரால்ங்கிறாரு. மாறவே கூடாதுங்க. ஆபிரகாம் மேலே பார்த்தானா மனது நட்சத்திரம், கீழே பார்த்தா பூமியின் மணல். எங்கே போனாலும் வாக்கு தத்தம் தான், அப்படி உள்ளே இருக்கணும். வீடு வீடு கட்டணும்னா ஒரு வீடை வீடு வீடு படத்தை வாங்க, வரைங்க, வரைச்சி பாருங்கள், நல்ல பிளான் போட்டு பாருங்கள். இப்படி வீடு கட்டுவோம், இப்படி ஒரு கார் வாங்குவோம், உள்ள இருக்கணும். அதான் அடுத்த ஸ்டேஜ் போக முடியுங்க. அதை விசுவாசிக்கணும், பேசணும்.